ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்என் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆர்எஸ்என் கிச்சனில் பார்க்க போகிறது நாலு வகையான நார்மல் பச்சடி அண்ட் ஒரு ஸ்வீட் பச்சடி. மொத்தம் அஞ்சு பச்சடி பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன பச்சடின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் பச்சடி. நெல்லிக்காய் வந்து துவாதசி அன்னைக்கு பண்ணுவோம். ஏகாதசி முடிஞ்சு துவாதசி, நெக்ஸ்ட் டே துவாதசி அன்னைக்கு பண்ணுவோம். ரொம்ப விசேஷம் இது நெல்லிக்காய் பச்சடி. வாழைத்தண்டு பச்சடி. வாழைத்தண்டு ரொம்ப குட் ஃபார் ஹெல்த்து. எப்படி வேணால் சாப்பிட்லாம், ஆனால் ஒரு வகையான பச்சடி பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறம் மாம்பழ பச்சடி. இது மாங்காய் பச்சடி ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கொத்தமல்லி பச்சடி ஜென்ரலி எல்லாருக்கும் தெரியும், கொத்தமல்லி பச்சடி அண்ட் தென் தக்காளி பச்சடி, இதுவும் தெரியும். இப்போ தெரியாதவங்களுக்கு இது ரெண்டு பச்சடியும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நெல்லிக்காய் பச்சடி. நெல்லிக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது நான் நெல்லிக்காயெலாம் கட் பண்ணி வச்சிட்டேன். நெல்லிக்காய், தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, உப்பு போட்டு அரைச்சி கொண்டு வரேன். ஸோ இது நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கடுகு தாளித்து தயிர் கொட்டினா நெல்லிக்காய் பச்சடி ரெடி. இதெல்லாம் நான் ஃபைனலாக பண்ணி காட்டுறேன். ஒரு ஒரு பச்சடியை காமிச்சிட்டு ஃபைனலாக இதை காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வாழைத்தண்டு பச்சடி. வாழைத்தண்டு என்ன பண்ணணும், நீங்கள் வாங்கிட்டு அதை கட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வாழைத்தண்டு நல்ல மெலிசு மெலிசாக கட் பண்ணணும். இதை கட் பண்ணுறச்சவே இந்த நார் வரும், இந்த நாரை எடுத்துடணும். இப்படி மெலிசு மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக நான் மோர் விட்டுருக்கேன். ஸோ மோரில் இப்போ நான் ப்ரிஸ்டீஜில் ஒரு ரெண்டு சவுண்டு விட்டுற போகிறேன், இதை விட்டு எடுக்கிறேன். இப்போ அடுத்தது மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடிக்கு நான் இங்கே பெங்களூரா மாங்காய் கிடச்சிது இந்த ஊரில். ஸோ அதனால் பெங்களூரா மாங்காய் வாங்கியிருக்கேன். அது கொஞ்சம் பெருங்காயப்பொடி, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதோட வெல்லம். இப்போது இதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வெல்லத்தை ஆட் பண்ணணும். அது எப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடிக்கு கொஞ்சமாக ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் இங்கே பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக இஞ்சி, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், இதை போட்டுக்கணும். இப்போது நம்ம இதை நல்லா சிகப்பாக ஆகிடுத்து. இதை நான் மாங்காய் வேக வச்சுக்கோம் இல்லையா, வேக வச்ச மாங்காவை இதில் போட்டு கலந்துக்கோங்க. அதோட வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், இந்த வெல்லத்தை அதோடையே போட்டுருங்க. நான் என்ன பண்ண போகிறேன், உப்பு, சிட்டிக்க உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி அண்டு கொஞ்சமாக கட்டை மிளகாய் பொடி. ஏன்னா மூணு சேர்ந்த மாதிரி இருந்தால் இதுக்கு நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏற்கனவே காரம் போட்டிருக்கோம், இருந்தாலும் இந்த வெள்ளத்தோடு சேர்ந்து அந்த அளவு காரம் தெரியாது. ஸோ இதை நல்லா சேர்ந்து இதோட கொதிக்கட்டும். ஸோ பச்சடி ஆயிடுத்து, எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுத்து. இதோட மாங்காய் அந்த மாங்காயோட பல்ப் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் எல்லாம் ஸ்மாஷ் ஆகிடுத்து, இப்போ இறக்கிடலாம். இப்போது தக்காளி பச்சடி. இதுக்கு நான் ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு தக்காளியை வந்து வானல எண்ணெய் குத்தி கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்து இதை பச்சடி பண்ணலாம். அதே மாதிரி கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய், ஒரு ரெண்டு வில்ல தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதுவும் அதே மாதிரி ப்ராசஸ் தான். இதையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது கொத்தமல்லி பச்சடி ரெடி ஆகிடுது, தக்காளி பழ தயிர் பச்சடி ரெடி ஆகிருக்கு. இப்போ கொத்தமல்லி பச்சடிக்கு வெறும நம்ம வந்து கடுகு தாளித்து தயிரை ஆட் பண்ண வேண்டியது தான். தக்காளி பழ பச்சடியை வானால் எண்ணெய் குத்தி கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாய் போட்டு, காஞ்ச மிளகாய் வேணும்னா போட்டுக்கலாம், காரத்துக்கு தேவையாக இருந்தால். இல்லைனா நான் போட போகிறதில்ல, இதில் இப்போ நான் போட போகிறதில்ல.
போட்டு நல்லா கொஞ்சம் சுருளை வதக்கி எடுத்து அதில் தயிர் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வானால் எண்ணெய் கொட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுத்து, அதில் கடுகும் ரெண்டு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். ஸோ தக்காளி பழ தயிர் பச்சடி பண்ணுறோம். இப்போது கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு இதை நல்லா விடுத்த உடனே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி பழம், இதை அப்படியே இதில் போட்டுட வேண்டியதுதான், போட்டுட வேண்டியதுதான். இதில் நான் உப்பு போட்டு அரைச்சிட்டேன். இது நல்லா கொஞ்சம் கொதி வரணும். கொதி வந்து கொஞ்சம் திக்கு கன்சிஸ்டன்சியில் வந்தால் தான் உங்களுக்கு பச்சடிக்கு கலக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் வாட்டரியாக இருந்து தயிரை கொட்டிக்கல் தான் இன்னும் தளர்ந்த மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஸோ இப்போ பாருங்கள், தக்காளி தொக்குக்கு முன் பதம் இது ஆக்சுவலி முன்னாடி எடுத்துடணும். இந்த லெவலில் எடுத்தேன்னா தயிர் கொட்டி கலக்க ஈஸியாக இருக்கும். இது ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்லாம். நான் இது ரெண்டு தக்காளிக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த தயிர் கொட்டி கலந்துடலாம். ஆறணும், ஆறுனதுக்கு அப்புறம் தயிர் கொட்டி கலக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தக்காளி பழ தயிர் பச்சடி ஆட் பண்ணலாம். எல்லாம் ரெடியாக வச்சாச்சு. இப்போ நான் கேர்டு, ஆஸ் யூஷுவல் நான் சொன்னால் போல் அல்மராய் ஃப்ரெஷ் யோகர்ட் இருக்குது. ஸோ இதை நான் போடுறேன். இது மேலே நான் கொத்தமல்லி போடலை, ஏன்னா இது பியூராக தக்காளி பழ தயிர் பச்சடின்றதுனால வெறும் தக்காளி பழம் உண்டி தான் இருக்குது. ஸோ இதில் கலந்துடுறேன் நான். இப்போது வேணும்னா வேணுன்றவங்க கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணலாம். வேண்டாம், இந்த திக்காக இருக்கிறது போகிறோன்னா இதே திக்னஸ்லேயே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டு கலந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ தக்காளி பழ தயிர் பச்சடி ரெடி. அதே மாதிரி நெல்லிக்காய் பச்சடி. அடுத்தது கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் போட்டு கருவேப்பிலை தாளிச்சாச்சு. இப்போது அதே மாதிரி கொஞ்சமாக தயிர் விடலாம். தயிர் விட்டு நல்லா கலக்கலாம். இந்த நெல்லிக்காய் பச்சடிக்கு வேணும்னா கொஞ்சமாக வாட்டர் குத்தினா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த தயிரே கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு வந்துடும். இப்போது இன்னும் கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். ஸோ பச்சடிலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா கலந்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஸோ நெல்லிக்காய் பச்சடி ரெடி. அடுத்தது வாழைத்தண்டு பச்சடி. இந்த வாழைத்தண்டு பச்சடிக்கு எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. கடுகு உளுத்தம்பருப்பும் காஞ்ச மிளகாய் தாளிச்சாச்சு. இதில் கெட்டி தயிரை போட்டுடலாம். ஸோ இந்த வாழைத்தண்டு நல்லா வேக வச்சு எடுத்த உடனே, கரண்டியில் வச்ச உடனே ஸ்மாஷ் ஆகிடுது, நல்லா ஸ்மாஷ் ஆகிடுது. ஸோ ஈஸி, நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்ல சௌரியமாக இருக்கும். ஸோ இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டேன் நான் வாழைத்தண்டு வேகிறதுக்கு. ஸோ பாருங்கள் நல்லா ஆயிடுத்து வாழைத்தண்டு பச்சடி. வேணும்னா இன்னும் கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம். ஸோ வாழைத்தண்டு பச்சடியும் ரெடி. நல்லா கொத்தமல்லி பச்சடி. ஸோ கொத்தமல்லி பச்சடிக்கு இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கடுகு காஞ்ச மிளகாய் தாளிச்சுட்டு கொஞ்சமாக தயிரை விட்டுக்கோங்க. ஏன்னா கொத்தமல்லி பச்சடிக்கு காரம் தெரியும், ஒரு மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் தயிரை விட்டு நல்லா கலந்துக்கலாம். ஓகே. ஸோ கலந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் கொத்தமல்லி பச்சடி. ஸோ தயிர் இன்னும் வேணுன்றவங்க தயிரை குத்தி கலக்கலாம். ஸோ கொத்தமல்லி பச்சடியும் ரெடி ஆகிடுது. அடுத்தது மாங்காய் பச்சடி. ஸோ மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிச்சிட்டேன். இப்போ எல்லா பச்சடியும் காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாலு அஞ்சு வகை பச்சடி பண்ணோம். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஆர்எஸ்என் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.